செங்கல் பட்டேல் தொடர்ந்து வந்த பழிக்கு பழி கொலைகள். குரங்குகுமார் கொலைக்கு பின்னர் அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்த ரவி பிரகாஷ். குரங்குகுமாரை கொன்ற ரவி பிரகாஷை அதே பாணியில் கொன்ற கூட்டாளிகள். முந்தைய காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செங்கல்பட்டு நகரில் ரியல் எஸ்டேட், அரசியல், ரவுடியிசம் மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டவையாக இருந்தன. ஒன்றில்லாமல் இன்றொன்று இல்லை என்ற அளவுக்கு இந்த மூன்றின் கூட்டணி கொடிகட்டி பறந்தது. செங்கல்பட்டு நகரில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ரவுடிகள் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். ரவி பிரகாஷும் அப்படி ஆதிக்கம் செலுத்தி வந்தவர்களில் ஒருவராவார். செங்கல்பட்டு அருகே உள்ள திருக்கச்சூர் பகுதியில் பூபதி என்பவர் வசித்து வந்தார். இவர் ஒரு ரயில்வே ஊழியர். இவரது மகன் ரவி பிரகாஷ் பள்ளியில் படிக்கும் போதிலிருந்தே அடிதடிகளில் பெயர் பெற்றவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் தன்னுடன் படித்த பார்த்திபன் என்பவரையே ரவி பிரகாஷ் கொலை செய்ததாக போலீசார் கூறுகின்றனர். ரவி பிரகாஷால் கொல்லப்பட்ட பார்த்திபன் பிரபல ரவுடி குரங்குகுமாரின் உறவினர் என்று போலீசார் சொல்கின்றனர். எனவே ரவி பிரகாஷை கொலை செய்ய குரங்குகுமார் பல திட்டங்களை தீட்டியதாக சொல்கிறார்கள். குரங்குகுமார் அதிமுகவில் முக்கிய நிர்வாகியாக இருந்தார். 2006 செங்கல்பட்டு நகராட்சிக்கு நடைபெற்ற தேர்தலில் கவுன்சிலராக குரங்குகுமார் வெற்றி பெற்றார். இது அவரது எதிரிகளை மிகவும் அச்சப்படுத்தியதாக சொல்கின்றனர். எனினும் ரவி பிரகாஷும் அவரது ஆட்களும் குரங்குகுமாருக்கு மறைமுகமாக தொந்தரவுகள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தனது குழந்தைகளை வெளியூரில் படிக்க வைத்தார் என்று போலீசார் சொல்கின்றனர். இந்நிலையில்தான் கடந்த 2007 நவம்பர் 17 பஞ்சாயத்து ஒன்றுக்காக குரங்குகுமார் காரில் சென்றபோது ஒரு கும்பல் அவரை வழிமறித்தது. அந்த கும்பல் குரங்குகுமாரின் தலையை கொடூரமாக சிதைத்து கொலை செய்தது. தனது உறவினர் பார்த்திபனை கொன்ற ரவி பிரகாஷை பழிதீர்க்க நினைத்த குரங்குகுமார் தனது ஆசை நிறைவேறாமலேயே இறந்து போனார். குரங்குகுமார் கொலையில் ரவி பிரகாஷுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் கூறினர். ரவி பிரகாஷின் கூட்டாளி குள்ளச்சீனு உள்ளிட்டோர்தான் குரங்குகுமாரை கொன்றதாக போலீசார் கூறினர். குரங்குகுமார் கொலையில் கைது செய்யப்பட்ட ரவி பிரகாஷ் எளிதாக ஜாமீனில் வெளியே வந்ததாக சொல்கின்றனர். குரங்குகுமார் இறந்ததை அடுத்து செங்கல்பட்டு வட்டாரத்தில் அடுத்த அசைக்க முடியாத சக்தியாக ரவி பிரகாஷ் உருவெடுத்ததாக போலீசார் கூறினர். தொழில் பாதுகாப்பு என்ற பெயரில் ரவி பிரகாஷுக்கு சில தொழிலதிபர்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும் சொல்கின்றனர். திமுகவின் முக்கிய புள்ளியாக இருந்த ஒருவருடன் ரவி பிரகாஷ் நெருக்கம் காட்டியதாக சொல்கிறார்கள். செங்கல்பட்டு பகுதியில் நடந்த திமுகவின் முக்கியமான நிகழ்வுகளில் ரவி பிரகாஷ் பங்கெடுத்தார். எனவே உள்ளூர் அளவில் ரவி பிரகாஷின் கை மேலும் ஓங்கியதாக அவரது ஆதரவாளர்கள் சொல்கின்றனர். 2011 உள்ளாட்சி தேர்தலில் செங்கல்பட்டு நகராட்சியில் கவுன்சிலராக ரவி பிரகாஷ் போட்டியிட்டார். வெற்றி பெற்ற அவர் செங்கல்பட்டு நகராட்சி துணைத் தலைவராக ஆனார். 2012 ஜனவரி 6 மற்றும் 7 திமுக இளைஞரணி சார்பில் செங்கல்பட்டு நகரில் அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இந்த விழாவில் முக ஸ்டாலின் கலந்து கொள்வதாக இருந்தது. நகராட்சி துணைத் தலைவரும் திமுக புள்ளியுமான ரவி பிரகாஷ் இந்த விழா ஏற்பாடுகளில் தீவிரம் காட்டி வந்தார். விழா ஏற்பாடுகளுக்கு நடுவே ரவி பிரகாஷ் சாப்பிடுவதற்காக சென்றார். நத்தம் பகுதியில் கட்டி வரும் தனது புதிய வீட்டை பார்த்துவிட்டு நண்பர் வரதன் என்பவரின் வீட்டு முன்பு ரவி பிரகாஷ் நின்றிருந்தார். அப்போது அங்கு காரில் வந்த கும்பல் ஒன்று ரவி பிரகாஷை போட்டு தள்ளியதாக போலீசார் கூறுகின்றனர். நகராட்சி துணைத் தலைவரான குரங்குகுமார் சில மாதங்களில் கொல்லப்பட்ட பாணியிலேயே ரவி பிரகாஷும் கொல்லப்பட்டதாக போலீசார் கூறினர். இது பழிக்கு பழியாக நடைபெற்ற கொலை எனவும் போலீசார் கூறினர். இதன் பின்னர் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற முக ஸ்டாலின் ரவி பிரகாஷ் குடும்பத்தினரை சந்தித்து இரங்கல் தெரிவித்தார். ரவி பிரகாஷை கொன்றவர்களை பழிவாங்க ரவி பிரகாஷின் கூட்டாளிகள் வெறியோடு காத்திருந்ததாக போலீசார் கூறினர். கடந்த 2018 பிப்ரவரி 12 கோனாதிக்குப்பத்தைச் சேர்ந்த ரவுடி பாலாஜியை ஒரு கும்பல் கொன்றதாக சொல்கின்றனர். இவர் ரவி பிரகாஷ் கொலையில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்ததாக போலீசார் கூறினர். பாலாஜியை கொன்ற கும்பல் அவரது தலையை வெட்டி எடுத்து பிளாஸ்டிக் பையில் போட்டு காட்டாங்குளத்தூர் பேருந்து நிலையம் அருகே வீசி சென்றது. பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் இருந்தோரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதேபோல கடந்த ஜனவரி 6 செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் அருகிலேயே அப்பு கார்த்திக் என்பவரை ஒரு கும்பல் வெடிகுண்டு வீசியும் வெட்டியும் கொன்றது. மேலும் மகேஷ் என்பவரையும் அந்த கும்பல் கொன்றது. 2012 ரவி பிரகாஷ் ஜனவரி 6 கொல்லப்பட்ட அதே தினத்தில் அவரது கொலையில் தொடர்பாக கருதப்பட்ட அப்பு கார்த்திக் கொல்லப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த இரட்டை கொலையில் தொடர்புடையவர்களை அடுத்த நாளே போலீசார் என்கவுண்டர் செய்தனர்.
இதன் பின்னர் செங்கல்பட்டு ரவுடிகள் அடங்கி ஒடுங்கி போயிருக்கின்றனர் என்று போலீசார் சொல்கின்றனர். நாளிதழ்கள் தொலைக்காட்சிகளில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் இந்த வீடியோ தொகுப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் ரவுடிகளுக்கு எந்த வகையிலும் ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை. சட்டவிரோதமாக செயல்படுபவர்கள் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவர் என்பதையும் பதிவு செய்துள்ளோம்.